ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல என்னுடைய வெப்சைட்டிலும் www.gracetelevisionindia.org என்ற வெப்சைட் அட்ரஸையும் நீங்கள் கடந்து போய் எங்கள் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே வழங்கப்படுகிறது. எங்களோடு சேர்ந்து தேவ ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். மறக்காதிருங்கள், உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும், அநேக விவாதங்களை பார்க்கவும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் உங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்க கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா ஆப்ல நீங்க பார்க்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் கடந்து போய் அந்த இடத்தில் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல என்னுடைய வெப்சைட்டிலும் www.gracetelevisionindia.org என்ற வெப்சைட் அட்ரஸையும் நீங்கள் கடந்து போய் எங்கள் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே வழங்கப்படுகிறது. எங்களோடு சேர்ந்து தேவ ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். மறக்காதிருங்கள், உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும், அநேக விவாதங்களை பார்க்கவும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் உங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்க கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா ஆப்ல நீங்க பார்க்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் கடந்து போய் அந்த இடத்தில் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல என்னுடைய வெப்சைட்டிலும் www.gracetelevisionindia.org என்ற வெப்சைட் அட்ரஸையும் நீங்கள் கடந்து போய் எங்கள் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே வழங்கப்படுகிறது. எங்களோடு சேர்ந்து தேவ ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். மறக்காதிருங்கள், உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நேரம்
என்னுடைய வேளை வந்தது. என் பிள்ளைகளை நான் உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. என் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. கட்டி போட்டல மறைஞ்சிடுச்சா? அந்த அம்மாக்கு பித்த பையில கல் இருந்து ஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு மூணு இடத்துல கேரளா வைக்கும் போயிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆபரேஷன் இல்லாத பண்ண முடியுமான்னு அந்த அம்மாக்கு ஜெபம் பண்ணீங்க. இங்க சம்பரம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்படி ஒரு கல் உங்களுக்கு இல்லையேன்னு சொல்றாங்களா? எந்த நேரத்துல உன்னை எழுப்பு கத்தர் வைத்திருக்கிறாரோ, உன்னை உயர்த்தவனு கத்தர் வைத்திருக்கிறாரோ, அந்த நாள் வந்துவிட்டது. ஆரம்ப நாட்கள்ல இந்த பாடல் என்னை ரொம்ப தேற்றி இருக்கிறது. சோர்ந்து போகிறோம். உலகத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், நம்பின மனிதர்கள் நம்மளை வச்சுக்கிட்டே நமக்கு பின்பதாக பேசுகிற காரியங்கள், துரோகம் பண்ணுகிற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை சோர்வடைய பண்ணுகிறது. ஆனாலும் நாம் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் கிருபை நம்மை அளவுக்கு அதிகமாய் தாங்கி நம்மை தூக்கி எடுக்கிறது. அவன் அந்த ஆரம்ப நாட்கள்ல எப்பெல்லாம் சோர்ந்து போகிறனோ அப்பொழுதெல்லாம் இந்த பாடல்கள் என்னை பலப்படுத்தினது. காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல நான் பறப்பேன், காகத்தின் வம்சம் அல்ல சிங்கத்தின் கொட்டி நானே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சிட்டைகள் அடித்து உயர எழும்புவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாடலை நீங்க எந்த சூழ்நிலையில இந்த ஆராதனை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்க சோர்வை, உங்க பாடுகளை, உங்கள் வேதனைகளை, உங்கள் துக்கங்களை என் ஆண்டவர் மாற்றி புது பலத்தினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? சோர்வான ஆவியை நீக்கும், தூயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் மத்தியில்
யாரும் அப்பா வேண்டுகிறே ஜீவனோடு நிற்கிறோம். இயேசுவின் நாமம் அவ்வளவு உயர்ந்த நாமமாக இருக்கிறது. சொர்ந்து போன நேரம் எல்லாம், உடைந்து போன நேரம் எல்லாம் நம்மை தூக்கி எடுத்த ஒரு நாமம். எத்தனையோ உடைப்புகள் பாடுகள் வாழ்க்கையில் வந்த போது அந்த நாமத்தை சொல்லி இயேசுவேன்னு கூப்பிட்ட போது நமக்கே தெரியாம அவர் கரம் வந்து நம்மை தாங்கி இருக்கிறது. ஒரு நேரம் கரங்களை உயர்த்தி நீங்க இந்த வீடியோவை எந்த இடத்திலிருந்து எந்த சூழலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த நாமம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும். அற்புதங்களை பார்ப்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை.
இனி உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போக உன்னை வாழ வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு நேரனோடு சேர்ந்து சொல்வீங்களா? Glory to God. கல்லூரியில மூன்றாம் வருஷம் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன தொட்ட வார்த்தையின் மூலமா அந்த நேரம் அந்த பாடல்கள்லாம் வந்து அந்த பாட்டு என்ன ரொம்ப தேற்றி இருக்கிற கே.எஸ். வில்சன் அவர்கள் எழுதின பாடல், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. அந்த நாட்கள் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் எங்க போனாலும் இந்த பாடலை தான் நான் பாடுவேன். ஏன்னா அவ்வளவு எனக்கு ஆறுதலா இருக்கும். ஏன்னா இந்த வரிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. இந்த பாடலை பாடும்போது யாரோ அப்படி என்ன சிறகுகளை வச்சு அப்படி என்ன அணைக்கிறது போல நான் உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கும் அதே ஆண்டவர் பல வருஷம் கழித்து இந்த பாடலை பாடுறேன். நம் நிர்மூலகமாக அது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி இயேசுவை உயர்த்துவோமா? ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே ஆசையோடு கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே அப்பா கிருபையே அவியானவரே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லை
எல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒன்றுமில்லாத நேரத்துல எல்லா மனுஷனும் நம்மளை மனுஷன் நீ நேசிச்ச உறவுகள் எல்லாம் உன்னை கைவிட்ட நேரத்துல ஒரு கரம் உன்னை விலகாமல் வந்தது, உன்னை உயர்த்தினாரே. என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா, ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த ஒரு கரம், உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுமா, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. மனுஷர்கள் என்னை தள்ள பார்த்தாங்க, எத்தனையோ மனுஷர்கள் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா ஒரு நாளும் என் ஆண்டவர் தாவீது அழகாக சொல்லுகிறார் சங்கீதம் 31:1 கர்த்தாவே என் சத்துருக்கள் மகிழ ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, சத்துருக்களின் கைகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஊழியத்தின் பாதைகள்ல எத்தனையோ போராட்டங்கள், சத்துருக்கள் நமக்கு விரோதமான அம்புகள், எத்தனையோ அக்னி அஸ்திரங்கள், சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் நமக்கு விரோதமாய் வந்த போது விலகாத ஒரு கரம், அற்புதத்தின் கரம், ஆச்சரியமான ஒரு கரம் நம்மை தாங்கின. ஊழியத்தின் பாதையில் இவன் எப்படி ஊழியம் செய்ய முடியும், இவன் எப்படி மேலே வருவான் பார்க்கலாம், கொஞ்ச காலம் இருந்துட்டு காணாம போயிருவாங்கன்னு எத்தனையோ ஊழியர்கள் கூட சொன்ன நேரத்திலும் அவர்கள் கண்களுக்கு முன்பதால் ஊழியத்தில் நாளுக்கு நாள் கர்த்தர் உயர்த்தி வைத்தார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உங்களையும் அப்படியே உயர்த்த போகிறார். மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு, எந்த மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிட மாட்டார். மனுஷன் மறந்து போகலாம், மனுஷன் கைவிட்டிருக்கலாம், செய்யறேன் உனக்கு கூட இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கூட இல்லாமல் போயிருக்கலாம், உங்களுக்கு வாக்கு கொடுத்தவங்க உங்க வாக்கு அவர்கள் தன்னுடைய வாக்குகளை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒருவரை தெரியும், அவர் சொன்னால் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாதீர்கள், இயேசுவை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்து கிருபையே அப்பாவும் கிருபையே மாறாது நல்ல கிருபையே. அருமையான பாடல், வாயத்திறந்து மறுபடியும் சொல்லுவோமா, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம், அவருடைய கிருபைக்காக அவரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலக்க மாட்டார். அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை உயர்த்துவோமா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இதுவரைக்கும் எபினேசரார் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மை தாங்கி வந்திருக்கிறார், நம்மை உயர்த்தி வந்திருக்கிறார். எத்தனை மரண பள்ளத்தாக்குகள், நமக்கே தெரியாத எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த போதும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகல, கைவிடல. அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நாவுகள் இருந்தால் அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? கர்த்தரையும் எக்காலத்தில் நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்பொழுது நம் வாயில் இருக்கட்டும். அவரை உயர்த்துவதே நம்முடைய வேலை, அவரை ஆராதிப்பதே நம்முடைய வேலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, என்னுடைய டாட்டர் என் மகளுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அழகா அந்த பிள்ளை என் பொண்ணு அழகா பாடுவா அந்த பாட்டை. ஸோ இன்னைக்கு இந்த பாடலை பாடி ஆராதிக்க நான் விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நாம் துதிப்போமா அவரை. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் சொல்லுங்களே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் காரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. சொல்லுங்களே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆமென். நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நன்றி சொல்ல வார்த்தை இல்லாண்டவரே.
Amen. Hallelujah. கர்த்தருடைய கிருபையினால் இவ்வளவு நேரம் நம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எபினேசராய், யெகுவா ஈரேவாய், யெகுவா ராஃபாவாய், அவர் நம்மை தாங்கி இருக்கிறார், நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார். யெகுவா ஈரே, யெகுவா ஷாலோம், யெகுவா ஷம்மா, எத்தனையோ நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, அந்த பாடல் தான் உங்களோடு பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அருமையான ஒரு பாடல். என்னை தேற்றி என்னை என்கரேஜ் பண்ண பாடல். என்னோடு சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? பாலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீ, என் யெகோவா ரஃபா என் பாரிகாரினி, என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடினி, என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீ, என் யெகோவா ரஃபா என் பாரிகாரினி, என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடினி. பாலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீ, என் யெகோவா ரஃபா என் பாரிகாரினி, என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடினி, என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீ, என் யெகோவா ரஃபா என் பாரிகாரினி, என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடினி. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பலனும் கொண்டியே மதிலாயும் தாண்டி ஷம்மா என்னோடு என்றும் நீ, என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீ. சொல்லுங்களே, என் யெகோவா ரஃபா நீ பரிகாரி என் பாரிகாரினி, என் யெகோவா நிசி என் ஜெயக்கொடினி. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்திகனி.
எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைச்சாலும் சரி, நேரம் கிடைக்காம போனாலும் சரி, அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். அவரை உயர்த்த உயர்த்த உங்க மேல கர்த்தருடைய கிருபை பெருகுகிறதா இருக்கிற, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். மனுஷன் உன்னை தூக்கி எறிந்த போது, மனுஷன் உன்னை தள்ளிவிட்ட போது, அவர் கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. மனுஷன் உன்னை தள்ளிவிட்டானே, உதாசீனப்படுத்தினாங்களே, நீ நம்பின மனுஷங்க உன்னை குழிக்குள் போட்டாங்களே, யோசிப்பை போல குழிக்குள் நீ போடப்பட்ட, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வாங்கினே. மனுஷர்கள்லாம் நினைச்சாங்க இதோட இவன் எழும மாட்டான், முடிந்து போனது. உனக்கு ஒரு ஃபுல் ஸ்டெப்ப மனுஷன் வச்சான், உன் கூட இருக்கிறவன் வச்சான். ஆனா ஆண்டவர் அந்த ஃபுல் ஸ்டெப்ப கமாவாய் மாத்தி உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங் ஆண்டவர் உண்டாக்க போகிறான். ஏன்னா ஒரு அத்தன் அழகாக பாடினார், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, சொல்லுங்களே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகானே கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகானே கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை சொல்லுங்கள், நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகானே கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகானே கண்கள் என்னை கண்டதாலேயே அப்பா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவோம் என்னோடு சேர்ந்து, தூக்கி மனுஷர்கள் எரிந்தாங்க ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட என்ன, வேண்டாம் என்று ஒதுக்கின என்ன, தூக்கி எடுத்து என்னை உமக்கு சாட்சியா நிறுத்தினீர் என்று சொல்லி பாடுவோமா என்னோடு சேர்ந்து. ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கியறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கியறியப்பட்ட உங்களுக்கு தானே வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து
நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகானே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்களை தட்டி அழகான தேவனுக்கு, வெண்மையும் சிவப்புமானவருக்கு, உயிருள்ள ராஜாவுக்கு உயர்த்துவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் அழகானவர், அவர் இனிமையானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மருந்துன்றி பூங்கொத்து கிச்சிலி பழம். ஓ, அவரை உயர்த்துகிறது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர், இன்பமானவர். ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம் பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? அந்த அழகானவர். ஆமென். அழகே 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 என் அழகே, பதினாயிரங்களில் சிறந்த அழகே. அழகே 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 என் அழகே, பதினாயிரங்களில் சிறந்த அழகே. அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசமானவர், என் பாசமானவர். ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், நேசமடியிலே எங்கும் பார்க்க, என் நேசமடியிலே எங்கும் பார்க்க. அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசமானவர், என் பாசமானவர். தலைமை சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர். தலைமை சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசமானவர், என் பாசமானவர். ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், நேசமடியிலே என்றும் பக்கம், என் நேசமடியிலே என்றும் பக்கம். தாளாட்டுவார், சீராட்டுவார், அனைக்கும் கரங்கள கரவணைப்பார். தாளாட்டுவார், சீராட்டுவார், அனைக்கும் கரங்கள கரவணைப்பார். அழகு இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசமானவர், என் பாசமானவர். கரங்களை உயர்த்தி அந்த அழகானவரை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்களேன். அழகானவர் என்று சொல்லி, அழகே அழகே, பதினாயிரங்களில் சிறந்த அழகே என்று சொல்லி அவரை ஆராதித்து உயர்த்துவோமா?
கரங்களை நல்லா உயர்த்தி அழகே 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 என் அழகே பதினாயிரங்களில் சிறந்த அழகே உயிரே 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 என் உயிரே பதினாயிரங்களில் சிறந்த உயிரே அழுக்கானே என்னை சுமந்த அழகே ஊழியனாய் மாற்றினவும் அழகே அழுக்கானே என்னை சுமந்த அழகே ஊழியனாய் மாற்றினவும் அழகே உயிரே உறவே உயிரே என் உறவே ஓ அம்மே அழகே 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 என் அழகே பதினாயிரங்களில் சிறந்த அழகே 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 என் அழகே பதினாயிரம் அன்றுக என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் உன்னை அன்பு அவர்களுக்காக பாய்ந்து செல்லட்டும் இந்த கடைசி நாட்களில் உலகத்தை அழகாய் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் அந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு இன்னைக்கு அருவறுப்பாய் தெரியட்டும் என் நேசர் என் இயேசு மட்டுமே இவர்களுக்கு அழகாய் தெரியட்டும் அன்பரே அழகான எங்களை அழகாய் மாற்றின அந்த அழகானவருக்காகவே எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கத்தக்கதால் ஆண்டவர் கிருபை செய்வீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக அன்றுவரே இந்த கடைசி நாட்களில் உம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்களுடைய அன்பிலே மகிழ்ந்து கழிவுறக்கூடிய பிள்ளைகளாய் அன்பு பிள்ளைகளை மாற்றுவீராக என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற வழியில் அந்த அன்பின் அபிஷேகம் தேவனுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உமக்கும் பிரிவினையாயிருந்த பிரிவினை சுவர்கள் தகர்க்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தரோடு உங்க பிள்ளைகள் இனி எப்பொழுதும் இணைந்திருக்கத்தக்கதால் ஆண்டவர் கிருபையை ஊற்றுவீராக அழகே 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 என் அழகே பதினாயிரங்களில் சிறந்த அழகே 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 என் அழகே துரோகியான என்னை அழைத்த அழகே பாவியான என்னை நினைத்த உயிரே தகுதியில்லாத நம்மளை மனுஷர்கள் ஒரு பொருட்டாய் கூட நினைத்து பார்க்க முடியாத நம்மை அவர் பொருட்டாய் எண்ணினார் அவரே நம்மளை அழைத்தார் அவரே நம்மை தாங்கினார் அவரே நம்மை உயர்த்தினார் அந்த அழகானவரை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருங்கள் அதுதான் அந்த கடைசி நாட்கள்ல நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஒன்று துரோகியாய் பாவியாய் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை நம்மை தாங்கினார் அவருடைய அன்பு பெருசு அவருடைய இரக்கம் பெரியது சிங்க கபில தானியில கொண்டு போட்டால் சிங்கங்கள் தானியில தொட முடியல ஏனென்றால் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார் சிங்க கபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவார் ஏமன் கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா அவரே நம்மை காண்பவர் அவரே நம்மை காப்பவர் சிங்கக்கவியில் நான் இருந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்
அக்கினி சூளையில் நான் கிடந்தேன், பெருந்துளியா என்னை அணைத்தார். இங்க கவியோ சூளை நெருப்போ, கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்க கவியோ சூளை நெருப்போ, கர்த்தர் என்னை காத்திடுவார். என் தெரியுமா, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கவியோ சூளை நெருப்போ, கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்க கவியோ சூளை நெருப்போ, கர்த்தர் என்னை காத்திடுவார். சிங்க கவியோ சூளை நெருப்போ, கர்த்தர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உனக்கு விரோதமாய் எலும்பும் எந்த ஆயுதமும் வைக்காதே போ. உனக்கு உரமை எலும்புகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு உரமை 10,000 பேர் வரட்டும், 10,000 பேர் எலும்பட்டும், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியா. வாதை உன் கூடாரத்தை அணுகா, பொல்லாப்பு உனக்கு நேரிடா. கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து, உன் கால்கள் சறுக்கி விழாதபடி, உன் கால்கள் சிக்காதபடி கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உன்னை நடத்துவார். கவலைப்படாத, சோர்ந்து போகாது, நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என அவரே உன்னை காண்பவர், அவரே உன்னை காப்பவர், உன்னை நடத்துவார். இந்த பாடலை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து பாடுவோமா? புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இந்த பாடல் என்ன ரொம்ப பலப்படுத்தி இருக்கிறது. ஒரு நேரம் இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஆரம்ப நாட்கள், வாலிப நாட்கள்ல கர்த்தருக்காக ஏதாவது செய்ய துடிக்கிற நேரத்துல நமக்கு வந்த பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள், காயங்கள், அகோரமான காயங்கள், அந்த நேரம்லாம் இந்த பாடலினை பலமாய் எடுத்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாடலை நீங்க கேட்கிற வேலையில உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார் என்று சொல்லி. அவருடைய வார்த்தை மூலமாய் பேசுகிறவர், அவருடைய பாடலின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவர். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தரை நம்பு, நீ பிழைத்துக் கொள்வாய். கர்த்தரை பிடித்துக்கொள், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என்னோடு சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். செய்பவர் நமக்கு உண்டு, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடக்கும்போது
போது அக்கினியில் நீ நடக்கும் போது ஆறுகளை நீ கடக்கும் போது அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் நம்மோடு இருப்பதாலே அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் நம்மோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே அவர் உன் துணை கேடகமானவர் அவர் உன் துணை கேடகமானவர் அவர் உன் துணையும் கேடகமானவர் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டான் அவரை நம்புங்கள் கர்த்தரை நம்புங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இழப்புகள் நேரத்திலும் பாடுகள் நேரத்திலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் நேரத்திலும் வேதனையின் நேரத்திலும் அழுகையின் நேரத்திலும் புலம்பலின் நேரத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை நம்பு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் ஒரே ஒரு வாழ்க்கை கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்துல இயேசு வரப்போகிறார் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தமாகும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த உலக ஐஸ்வர்யம் நமக்கு நிரந்தரமானது அல்ல இன்னும் நம் மரிக்கும் போது எதுவும் நம்மோடு வரப்போகிறது அல்ல நிர்வாணியாய் பிறந்தோம் நிர்வாணியாய் இடத்திற்கு திரும்புவோம் ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம் இயேசுவுக்காக வாழும்படியா நம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய ஆஸ்தி நம்முடைய சொத்து நம்முடைய சகல காரியமும் இனி இயேசுவுக்கு பயன்படுத்தப்படும் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அவர் பாதம் பணிந்து குனிந்து உலங்கால் பணியிட கடவுள் வாருங்கள் அவரை உயர்த்துவோம் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரித்தே எந்த
அந்த நாடு சுதந்தரித்தே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓட்டம் இந்த பூமியில என்னுடைய ஓட்டம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஓட்டம் ஜெயமாய் ஓடி முடிக்கத்தக்கதா ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் சீக்கிரமாய் என் மனவாளன் வரும் பொழுது அவர் வரும் நாளிலே என்னை கரம் பிடித்து என்னை சேர்த்து கொண்டு நான் அவரோடு கூட சிங்காசனத்திலே அவருக்கு அருகிலே செல்ல புள்ளைய போல் நான் உட்கார்ந்து நான் அரசாளும்படியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே இயேசுவோடே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே இயேசுவோடே கர்த்தர் நல்லவர் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தரார் அவர் வரப்போகிறார் என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே என்னோடு சேர்ந்து சொல்லுவோமா இந்த பாடலை பாடி ஆண்டவர் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவ தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள முழு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போட்டிடுவோம் முழு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போட்டிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திருவே தேவ வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலை மாறிடுவோம் வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலை மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படு இந்த உலகம் எல்லாம் காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து மண்ணாய் போயிடும் தொட்டு பார்க்கறது கூட இல்லாம போயிடும் ஆனா அவர் மட்டும் நமக்கு எப்பொழுது நம்மோடு இருப்பார் நான் மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போகிற இடத்தெல்லாம் சில நேரங்கள் ஆவியானவர் ஏவும்படி நான் பாடுவேன் ஜனங்கள் மேலெல்லாம் அந்த அபிஷேகம் கடந்து வரும் இந்த பாடல்
பாஸ்டர் ஜெசன் எடின்புரோ பாடின ஒரு பாடல், எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, என் ஆசை நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் சொத்து நீங்க தான், என் செல்வம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான். இன்னைக்கு நம்ம அந்த பாடலை பாடி நம்மளும் சொல்வோமா, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எல்லாமே நீங்க தான் சொல்லி, எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் சொல்லி இந்த பாடலை பாடி அவரை உயர்த்துவோமா, கரங்களை தட்டி. எனக்கு உம்ம விட்டா யாரும் இல்லப்பா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு உம்ம விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்ம விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நீலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நீலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ஆசையோடு என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும்
வார்த்தைகளை வாயத்தான் அறிக்கை செய்வோமா. உங்க அன்பு வீட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்ம வீட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு வீட்டா எதுவும் இல்லப்பா, நீங்கப்பா என் தேவன், நீங்கப்பா என் சொந்தம், நீங்கப்பா என் சொந்து, நீங்கப்பா நீங்கப்பா என் தேவன், நீங்கப்பா என் சொந்தம், நீங்கப்பா சொத்து, நீங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை, உலகத்தின் சொத்து, உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எதுவுமே நம்மை பரலோகத்துக்கு சேர்க்க முடியாது. நம்முடைய சொத்து இயேசுவா இருக்கட்டும், நம்முடைய ஆஸ்தி இயேசுவா இருக்கட்டும். வசனம் சொல்லுது, பூமியிலே உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. திருடர்கள் திருடுவாங்க, பூச்சி கெடுத்துரும், பரலோகத்தில் உங்க பொக்கிஷம் சேர்த்துவேன். கர்த்தர் தான் நமக்கு சொத்தா இருக்கிறார், கர்த்தர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஒரு நாள் அவரை விட்டுறாதீங்க. ஆமென். உங்களை நிச்சயமா அவர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 8 அதிகாரத்தில் தேவன் நோவாவையும் சகல காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் நெய்த்தருளினார். கர்த்தர் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்காக, ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். 8 ஒரு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் அந்த அற்புதத்தை கர்த்தரும் கரங்களில் கொண்டு சேர்க்க போகிறார். கர்த்தர் நோவாவை நினைத்தொழினார், உன்னை நினைத்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஆராதித்தீங்க தானே, என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பீங்க தானே, உன்னை கர்த்தர் நினைத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்புகளா இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் அற்புதத்தின் நேரம் தூரத்தில் அல்ல, அது சமீபத்தில் இருக்கிறது. ரொம்ப தூரத்தில் அல்ல, ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. ஒரே நாள் ராத்திரியில யோசேப்புடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது. நாளை தினம் அவனுக்கு தெரியாது. அவன் சிறைச்சாலையில வசனம் சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. துக்கம், வேதனை, பாடுகள், செய்யாத தவறு, செய்யாத காரியத்திற்காக தண்டனை ஏற்றுக்கொண்ட காரியங்கள் உடைந்து போன நேரத்தில் நாளை தினம் அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு காத்திருக்கிறது. இந்த ராத்திரி அவனுக்கு தெரியாது. அதே போல நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு காத்திருக்கிறது, அது சீக்கிரமாய் வரும், நிச்சயமாய் இது நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் தரிசனம் நிறைவேறும். உன்னை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்படி காரியமாக போகிறது? நோவாவை கர்த்தர் நினைத்தார், பூமி எங்கும் வெள்ளம், பாடுகள், எப்பொழுது ஒரு அமைதல் உண்டாகும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தான். தேவன் நோவாவை நினைத்தார், காற்றை வீச பண்ணினார். இன்றைக்கு உனக்காக கர்த்தர் தம்முடைய காற்றை அவருடைய பண்டக சாலையிலிருந்து வீச பண்ண போகிறார். அற்புதத்தின் காற்று, பெருமலையின் காற்று உன் வாசல்களை தேடி வரப்போகிறது. அற்புதம் நீ தேடி போக வேண்டியதல்ல, உன்னை தேடி அற்புதங்கள் வரப்போகிறது. ஜலம் அமர்ந்தது. எதெல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உனக்கு விரதமாய் எழுமி நிற்கிறதோ, எதெல்லாம் உனக்கு விரதமாய் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நேரத்தோடு, இந்த நாளோடு மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உனக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்திலே
கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக வந்திருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த வந்திருக்கிறார். பூமியின் மேல் காற்றை வீசப்படினார். நீ எதிர்பார்த்த நன்மைகளை கொண்டு வரக்கூடிய காற்று, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய காற்று உன் மேல் வரப்போகிறது, உன் குடும்பத்தின் மேல வரப்போகிறது. வல்லமையின் காற்று காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டிருந்த பொழுது 50வது என்கிற நாள், பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் ஒரு முழக்கம் உண்டாகி, சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமல் மக்கினிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேல் காணப்பட்டு ஒவ்வொருவரும் பல பல பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பர்கரித்த பேதுரு, பின்வாங்கின பேதுரு, இயேசுவை விட்டு பின்வாங்கி போன பேதுரு, அதே பேதுரு இயேசுவை சாட்சியாய் நிற்கத்தக்கதா, அநேகருக்கு முன்பதாக சாட்சியாய் நிற்கத்தக்கதாய், ஒரு பலமுள்ள ஆவியை கர்த்தர் பேதுருவுக்கு ஊற்றி வந்த போல் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் ஊற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழும்பி பிரகாசி, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். மறுதளித்து பின்வாங்கி போன பேதுரு பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை உருவானது, நாளுக்கு நாள் சபை பெருகினது, அற்புதங்கள் நடந்தது. எந்த பேதுரு மறுதளித்தாலோ அவன் நிழலிப்பட்டு அநேகர் சொஸ்தமானார்கள். பேதுருவை கொண்டு அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்களையும் கொண்டு உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. அந்த அற்புதத்தின் காற்று, அந்த வல்லமையின் காற்று, அந்த அதிசயத்தின் காற்று உன்மேல், உன் ஊழியத்தின் மேல் கர்த்தர் வீசப்படுகிறார். இதுவரைக்கும் நீ தடுக்கி இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், எழும முடியாம நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் இன்னைக்கு மங்கி போயிருக்கலாம். பேதுருவை எழும்ப செய்து நிற்க பண்ணின தேவன் இன்றைக்கு உன்னை எழும்ப செய்து அவருக்கு மகிமையாய் நிற்க பண்ண கர்த்தர் இன்னைக்கு உன்னுக்காக வந்திருக்கிறார், உன்னை நினைத்திருக்கிறார். சாதாரண காற்று அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரத்திலே, இதோ திராணியும் வல்லம் இல்ல ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான், அவர் கல்மலையை போடவும் சங்கார புசல் புலம் புறப்பட்டு வருவான். ஆவியானவரை குறித்து சொல்லி இருக்கிறது. அது சாதாரண காற்று அல்ல, சங்கார புயல் போல் சத்துருக்களின் கோட்டைகளை உடைத்து நிர்மலமாக்கக்கூடிய காற்று, சத்துருக்களின் வல்லமைகளை வேறொரு நிர்மலமாக்கக்கூடிய ஒரு காற்று, சத்துருக்களின் கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு காற்று. உன் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, நீ மேன்மை அடைய முடியாதபடி என்னென்ன வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறதோ அந்த வல்லமைகள் அவற்றையும் மொத்தமாய் வேறொரு நிர்மலமாக்கக்கூடிய காற்றை கர்த்தர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்காக அனுப்ப போகிறார். உனக்கா இனி நீ விழுந்து போக மாட்டாய், இனி நீ கூமி குறுகி போக மாட்டாய். எழுந்து வல்லமையை தரித்துக்கொள். ஜலம் அமர்ந்தது, உன்னை கர்த்தர் இலைப்பாறுதலுக்கு நேராக நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யுத்தங்கள் ஓய்ந்து போராட்டங்களுக்கு அவர் முடிவை ஆண்டவர் உண்டாக்கி இன்றைக்கு உன்னை அவருக்கு மகிமையாய், அவருக்கு சாட்சியாய் உன்னை நிற்க பண்ணத்தக்கதாக ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து தேவனை உயர்த்தி, கண்களை மூடி என்னோடு சேர்ந்து தேவனை உயர்த்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இலை பாறுதல் தரும் தேவா,
சொர்க்கமாய் அங்கு தங்கிடுவே சீலவை நிழல் எந்த பஞ்சம் சொர்க்கமாய் அங்கு தங்கிடுவே இரு பாதம் நம்பி வந்தே கிருபை தமகண்டை கண்டடைந்து தேவ சமூகத்திலே தமகண்டை கண்டடைந்து தேவ சமூகத்திலே என்னை நோ என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் தோண்ட நேரத்திலே தமது முக பிரகாசம் இயேசுவே என்மேல் ஊற்றிடுமே தமது பிரகாசம் இயேசுவே என்மேல் ஊற்றிடுமே இரு பாதம் நம் திவந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்து தமகண்டை கண்டடைந்து தேவ சமூகத்திலே நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை பரலோக பிதாவே இந்த ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளை நசரினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையும் பிரசனமும் நிரம்பி வழியேற்றும் ராஜா. தேவன் நோவாவை நினைத்தரு நீர், நோவாவுக்காக காற்றை வீச பண்ணி நீர், இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்யுங்க சுவாமி. அற்புத காற்று உடைய பிள்ளைகளுக்காக வீசப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும், எல்லா சாபங்களும் விலகட்டும், எல்லா வியாதிகளும் நீங்கட்டும். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற, சாபத்தோடு போராடி கொண்டிருக்கிற தலைமுறை தலைமுறையாய் சாபங்கள் எங்களை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி போராடுகிறவங்க பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கட்டும். இப்போ வியாதிகள் வெளியே போ, எல்லா கட்டுகளும் முறிந்து போகட்டும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வை, பலமாய் பலமான சாட்சியாய் உங்க பிள்ளைகளை எடுத்து நிறுத்து. ஒவ்வொருவரும் இனி எழும்பி பிரகாசம் ஆசீர்வாதமாய் எடுத்து நிறுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்ன கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரே என்னோடு உள்ளமே பரிசுத்து நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும், அநேக விவாதங்களை பார்க்கவும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே பல நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்கிக் கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்க கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா ஆப்ல நீங்க பார்க்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் கலந்து போய் அந்த இடத்தில் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல என்னுடைய வெப்சைட்டிலும் www.gracetelevisionindia.org என்ற வெப்சைட் அட்ரஸையும் நீங்கள் கடந்து போய் எங்கள் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே வழங்கப்படுகிறது. எங்களோடு சேர்ந்து தேவ ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். மறக்காதிருங்கள், உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நமக்கு அப்புறம் பிள்ளைகள் தான் நம்முடைய குடும்பத்தையோ பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் ரொம்ப அதிகமா தேவை. பிள்ளைகளிடத்துல உண்மையா இருந்தால் அந்த பிள்ளைகளும் தாய் தகப்பன் உண்மையா இருக்க நல்ல உணர்வு உள்ள பிள்ளைகளால் தொடர்ந்து இந்த விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். பிள்ளைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், யாரெல்லாம் வேதத்திலே பிள்ளைகளை நழுவ விட்டார்கள் என்பதை குறித்து சில காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஏலி தன் பிள்ளைகளை சரியாய் கண்டு கொள்ளாமல் போனதுனால அந்த பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு அது நிமித்தமாய் சாபங்கள் வந்தது என்பதை குறித்து வாசிக்கிறோம். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தன் பிள்ளைகளை அவன் கண்டு கொள்ளாமல் விட்டதுனால அவர்களும் சிதறி போனதாக நாம் பேசினோம். தாவீதும் ஏறக்குரிய நிறைய பிள்ளைகளை அவன் இழந்து போனான் என்பதை குறித்து, அது நிமித்தமாய் அவனுக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்தது.